ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த பாத்திரத்தில் மாவு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கும், அது நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து அந்த பாத்திரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிங்கன்னா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அதில் வந்து மாவு எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துடும், பாத்திரத்தில் எந்த மாவும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிசைஞ்ச மாவு எல்லாம் சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்திருக்கேன். இந்த டிப் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ், வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ உருட்டி வச்சுருந்த மாவு எல்லாமே வந்து திரட்டிக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்டில் போட்டு திரட்டிக்கிறேன், ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கொஞ்சம் மாவு வந்து நிறையா போட்டு திரட்டுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் வந்து திரட்டியாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நம்ம திரட்டி வச்சுருக்க மொத்த சப்பாத்தியும் வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஸ்லோ ஸ்லிமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்லோ ஸ்லிமில் வச்சுக்கோங்க, விசில்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அழகாக வந்து சப்பாத்தி வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு விற்பாங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் அதே மெத்தட் தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேணுன்றப்போது நம்ம சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் வேணுன்றப்போது ஒரு 2 எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம கடையிலேருந்து வாங்காமல் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் ஷூ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சர்ஃபில் போட்டு ஊற வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஷாம்பும் வந்து ப்ரெஷ்ஷும் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஷாம்பு போட்டுக்கிட்டேன், ஒரு ஜக்கில் வந்து ஷாம்பு போட்டுக்கிட்டேன். ஜக்கில் ஷாம்பு போட்டு அந்த தண்ணியில் வந்து லேசை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஷூவில் வந்து லைட்டாக வந்து தண்ணி 4 சைடும் படுற மாதிரி கொஞ்சம் ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஷூவில் வந்து நம்ம பவுலில் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஷூவில் இந்த டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கோம் அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதுக்காக தண்ணியில் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளாக இந்த ஷாம்பு ப்ரெஷ்ஷை வச்சே நம்ம ஷூ வந்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷூக்கு இந்த ஷூக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு இந்த மாதிரி அந்த ஷூவை வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க, ரெண்டு ஷூவையும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த லேஸை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வெயிலில் காய போட்டுக்கோங்க. வெயிலில் காய போட்டுட்டு நீங்கள் ஷூவில் வந்து அதை மாட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம். அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம விசில் வரும்போது என்ன தான் நம்ம டிப் ட்ரை பண்ணாலும் அந்த விசில் வந்து அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸாக அந்த பருப்பு வெந்த கரை அதெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப், இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க, அந்த விசில் போடுற இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே விசில் போடுங்க. இப்போ பாருங்கள் விசில் வந்து எந்த அளவுக்கு அந்த பருப்பு இதெல்லாம் வந்து வந்திருக்குன்னு. ஆனால் அது எல்லாமே அந்த பேப்பர்லேயே தான் உங்களுக்கு வருமே தவிர அந்த கீழே குக்கரில் உங்களுக்கு படாது. ஸோ நீங்கள் ஈஸியாக குக்கரை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதை எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுட்டாலே போதும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டேப் எடுப்போம். அந்த டைமில் பார்த்து நம்மளுக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாது, நம்ம தேடு தேடுன்னு தேடுவோம். அதுக்காகனா ஒரு சின்ன டிப்,
நம்ம எல்லார்கிட்டேயும் வந்து டூத்பிக் வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா ஏதாவது குச்சிங்க இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மார்க்காக வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு செலோ டேப் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சிசர் திடீர்னு வந்து நம்ம செலோ டேப் கட் பண்ணுறதுக்கு தேடுவோம், அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இந்த டூத்பிக்கை வச்சே அந்த செலோ டேப்பையும் வந்து நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கின புதுசில் நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து இருக்காது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா சூடாக கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு ஒரு அரை ஹவர் அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வாங்கின புதுசில் எந்த அளவுக்கு அது வந்து ஹாட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ஏதாவது டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.